உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் பற்றிய பொது அறிவு. உணவு ஓர் அறிமுகம். உயிரினங்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்று உணவு. குறிப்பாக மனிதனுக்கு இவ்வுணவு மிகவும் தேவையானது. உடலுக்கு ஆற்றலை அளித்தும் செல்களை பாதுகாத்தும் சரி செய்து நோய்களிலிருந்து காக்கிறது. உணவானது பொருளாக உட்கொள்ளப்படுகிறது. பின்பு ஜீரணிக்கப்பட்டு அதன் சத்துக்கள் உடலால் உட்கிரகப்பட்டு பல்வேறு செயற்பாடுகளுக்கு பயன்படுகிறது. உணவின் பரிமாண வளர்ச்சி. பல்வேறு அகழ்வாராய்ச்சிகளின் மூலமாக கிடைக்கப்பெற்ற குகை கோயில்களின் வாயிலாக மனிதனின் உணவு முறைகளை அறிய முடிகிறது. பண்டைய மனிதர்கள் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களிலிருந்து தங்களது உணவை சேகரித்தனர். பழங்கள், கொட்டை வகைகள், வேர்க்கிழங்குகள் மற்றும் பிற தாவர பகுதிகள், விலங்குகளின் மாமிசம், கடல், ஆறு, ஏரி போன்ற நீர்நிலைகளிலிருந்து மீன்கள் முதலியவற்றை உணவிற்காக சார்ந்திருந்தனர். உணவின் தேடலுக்காக தங்களது பகல் மற்றும் இரவு முழுவதையும் கழிக்கும் நிலைக்கு ஆளாயினர். தற்போது நமது உணவில் மரபு உணவுகளுக்கு பதிலாக துரித உணவிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. மரபு உணவானது அதிக அளவு ஊட்டச்சத்து மிக்கவை. நிறமிகள், சுவையூட்டிகள் மற்றும் பதப்படுத்துதல் முதலியன அவ்வுணவில் பயன்படுத்தப்படுவது இல்லை. ஆனால் துரித உணவுகளில் இவை அனைத்தும் உள்ளன. இன்றைய காலகட்டத்தில் உணவு பாதுகாப்பின்மை மற்றும் சத்துக்களின் இழப்பீடு ஆகியவை உணவு தேர்வு செய்வதில் பெரும் சவாலாக மக்களிடத்தில் காணப்படுகிறது. எனவே உணவை பற்றிய அறிவு, சீருணவு உணவு, சமநிலை சத்து இழப்பீடு இல்லாமல் உணவு தேர்வு செய்ய உதவுகிறது. சமைக்கும் முறைகள். சமையல் என்பது வெப்பத்தின் மூலம் உண்பதற்காக உணவை தயாரிக்கும் கலவையாகும். சமையல் முறைகள் மற்றும் அதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் உலகம் முழுவதிலும் பரவலாக வேறுபடுகின்றன. இது தனிப்பட்ட சுற்றுச்சூழல், பொருளாதாரம், கலாச்சாரம், மரபு மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றை பிரதிபலிக்கின்றன. சிறந்த முறையில் சமைப்பதற்கு கலைத்திறன் மற்றும் முறையான பயிற்சி தேவை. புலன்களால் உணரக்கூடிய நிறம், தொடுதன்மை மற்றும் மனம் போன்ற வெவ்வேறு குணங்களை கொண்ட உணவுப் பொருட்களை ஒன்று சேர்ப்பதே சமையலாகும். உண்ணத் தூண்டும் மனம் மற்றும் நல்ல கலையுடன் உணவு இருத்தல் அவசியம். உணவுப் பொருட்களின் தன்மை பற்றிய அறிவு சமையல் முறைகளை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. ஒரு குடும்பத்தின் சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய உணவை சமைத்தல் அவசியமாகிறது. பழங்கள், காய்கறிகள் மற்றும் கொட்டைகள் போன்ற உணவுகளை சமைத்து உண்ணலாம். ஆனால் பெரும்பான்மையான உணவுகளை சமைப்பதன் மூலம் உணவு உண்ண தகுந்ததாக மாற்றப்படுகிறது. உணவை வெப்பத்திற்கு உட்படுத்துவதே சமைத்தல் ஆகும். உணவு சமைக்கப்படும் பொழுது வெப்பக்கடத்தல், வெப்பச்சலனம், வெப்பக்கதிர்வீச்சு மற்றும் நுண்ணலை வெப்பசக்தி மூலம் வெப்பம் உணவுக்குள் செலுத்தப்படுகிறது. ஈரச்சூட்டு மற்றும் உலர்ச்சூட்டு முறைகளில் உணவு சமைக்கப்படுகின்றது. வெப்பப்படுத்தப்பட்ட தண்ணீரும் நீராவியும் ஈரச்சூட்டு முறையில் பயன்படுத்தப்படுகின்றது. வெப்பப்படுத்தப்பட்ட காற்றும் கொழுப்பும் உலர்ச்சூட்டு முறையில் பயன்படுத்தப்படுகிறது. ஆற்றலை ஒரு மூலத்திலிருந்து மற்றொன்றிற்கு மாற்றுவதே சமைத்தல் எனப்படும். இவ்வாற்றலானது உணவின் மூலக்கூறுகளை மாற்றுவதன் மூலம் தன்மை, நறுமணம், சுவை, தோற்றம் ஆகியவற்றில் மாற்றத்தை ஏற்படுத்தி உண்ண தகுந்ததாக உணவை மாற்றுகிறது. சமைப்பதற்கான நோக்கங்கள். உணவின் சுவை தரம் அதிகரித்தல், நுண் கிருமிகளை அழித்தல், செரிமானத்திறனை அதிகரித்தல், உணவின் வகைகளை அதிகரித்தல், ஊட்டச்சத்துக்களை அதிகரித்தல்.
எதிர் ஆக்சிஜன் ஏற்றத்தின் மதிப்பு விகுதிப்படுத்துதல், ஊட்டச்சத்தின் அடர்த்தியை அதிகரித்தல், பூச்சிக்கொல்லிகளின் எச்சங்களை நீக்குதல், இயற்கையான நச்சுப் பொருட்களை நீக்குதல், உணவு சுத்திகரிக்கப்படுகிறது, உணவை நீண்ட நேரம் வைத்திருக்க உதவுகிறது, உணவை மென்மையாக்குகிறது, உணவு செரித்தலுக்கு உதவுகிறது, உணவின் தரத்தையும் சுவையையும் அதிகப்படுத்துகின்றது, பலவகை உணவை தயாரிக்க உதவுகிறது. உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் நமக்கு கிடைக்கச் செய்கிறது. சமைக்கும் முறைகளின் வகைகள். சமைக்கும் போது உணவில் எந்த முறையில் வெப்பம் செலுத்தப்படுகின்றதோ அதை பொறுத்தே சமைக்கும் முறை தீர்மானிக்கப்படுகிறது. இம்முறைகளை மூன்று முக்கிய தலைப்புகளின் கீழ் வகைப்படுத்தலாம். ஈரச்சூட்டு முறை, உலர்ச்சூட்டு முறை, கூட்டுச் சமையல் முறை. ஈரச்சூட்டு முறை, தண்ணீரும் நீராவியும் பயன்படுத்தப்படுகிறது. உலர்ச்சூட்டு முறை, காற்று அல்லது கொழுப்பு பயன்படுத்தப்படுகிறது. கூட்டுச் சமையல் முறை ஈர மற்றும் உலர்ச்சூட்டு முறைகளின் கலவையாகும். ஈரச்சூட்டு முறைகள், கொதிக்க வைத்தல். உணவுப் பொருட்களை 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீரில் மூழ்க செய்து அதை மிருதுவாக்கும் வரை அந்த வெப்பநிலையிலேயே வைத்திருக்கும் முறைக்கு கொதிக்க வைத்தல் என்று பெயர். எடுத்துக்காட்டு, அரிசி, பருப்பு, முட்டை, மாமிசம், வேர்கள் மற்றும் கிழங்குகள். குறைந்த சூட்டில் வேக வைத்தல். இம்முறையில் உணவானது திரவத்தின் கொதிநிலைக்கு சற்று கீழே உள்ள வெப்பநிலையில் வைத்து சமைக்கப்படுகிறது. நீராவியில் வேக வைத்தல். பாத்திரத்தில் உள்ள கொதிக்கும் நீரிலிருந்து வெளியாகும் ஆவியால் வேக வைக்கும் முறை நீராவியில் வேக வைத்தல் ஆகும். சமைக்கும் முறைகள். ஈரச்சூட்டு முறை, கொதிக்க வைத்தல், குறைந்த நீரில் வேக வைத்தல், நீராவியில் வேக வைத்தல், அழுத்த கொதிக்கலன் முறை, நீரில் அணித்தல், பிளான்சிங். உலர்சூட்டு முறை, வறுத்தல், தகட்டின் மேல் வாட்டுதல், சுடுதல், பேக்கிங், குறைந்த எண்ணெயில் பொறித்தல். கூட்டுச் சமையல் முறை, பிரேசிங், சுண்ட வைத்தல். மற்ற முறைகள், நுண்ணலையில் சமைத்தல், சூரிய ஒளியில் சமைத்தல். கொதிக்க வைத்தல். உணவுப் பொருட்களை 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள திரவத்தில் நீர், பால், காய்கறி வேக வைத்த நீர் கொதிக்க வைத்தல் ஆகும். உணவு வெந்து மிருதுவான தன்மை அடையும் வரை அந்த வெப்பநிலையிலேயே வைத்திருத்தல். எடுத்துக்காட்டு, அரிசி, முட்டை, பருப்பு, இறைச்சி, வேர்க்கிழங்குகள் ஆகியவை கொதிக்க வைத்தல் முறையில் சமைக்கப்படுகிறது. நன்மைகள். கொதிக்க வைக்கும் முறை ஓர் எளிய மற்றும் பாதுகாப்பான முறை. இது பெரிய அளவிலான சமையலுக்கு ஏற்றதொரு முறை. கொதிக்க வைத்த உணவு எளிதில் செரிமானமாக கூடியவை. தீமைகள். உணவு வேக வைக்கப்படும் நீர் அகற்றப்படும் போது அந்நீரில் கரையக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இழக்கப்படுகின்றன. இவ்வுணவின் ருசி குறைவாக இருப்பதால் சிலர் உணவை விரும்புவதில்லை. சுண்ட வைத்தல். சுண்ட வைத்தல் என்பது நீராவியினால் உண்டான வெப்பத்தில் உணவை சமைத்தலாகும். இம்முறையில் உணவுப் பொருட்கள் நீராவி கொண்டு சமைக்கப்பட வேண்டும். உணவுப் பொருட்களை சிறு சிறு துண்டுகளாக குறைந்த அளவு திரவம், தண்ணீர், சாஸ் போன்றவற்றில் மிதமான வெப்பத்தை பயன்படுத்தி நீண்ட நேரம் சமைக்க வேண்டும். உணவும் திரவமும் சேர்த்து பரிமாற்றப்படுகிறது. திரவம் கொதிக்கும் நிலைக்கு கொண்டு வரப்பட்டு அதன் பின் 82 டிகிரி செல்சியஸிலிருந்து 90 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பநிலைக்கு குறைந்து நிதானமாக சமைக்கும் முறையாகும். நன்மைகள். சுண்ட வைத்ததில் சமைக்கப்பட்ட நீர் வீணாக்கப்பட்டதால் உணவின் சுவை நன்றாக இருக்கும். மேலும் சத்துக்களும் கூட விரயமாவதில்லை. தீமைகள். உணவு சமைப்பதற்கு நீண்ட நேரம் எடுக்கும் எரிபொருள் வீணாகும். நீராவியில் அவித்தல். பாத்திரத்தில் உள்ள நீர் வெப்பப்படுத்தப்பட்டு மிகுதியான நீராவி மூலம் உணவு சமைக்கும் முறை.
இம்முறையில் வேக வைக்கப்பட வேண்டிய உணவு ஓர் உள்கலனில் வைக்கப்பட்டு நீருடன் தொடர்பில்லாமல் ஆவியாக்கப்படுகிறது. இட்லி, இடியாப்பம் ஆகியவை நீராவியில் சமைக்கப்படும் உணவுகள். காய்கறிகளையும் இம்முறையில் சமைக்கலாம். நன்மைகள்: நீராவி முறை சமையல் கால அளவை குறைக்கிறது. ஊட்டச்சத்து மதிப்பு, வண்ணம், சுவை மற்றும் சுவையுணர்வு ஆகியவற்றை பாதுகாக்க உதவுகிறது. நீராவியில் சமைக்கப்பட்ட உணவு மிருதுவாகவும் ஊட்டச்சத்து உடையதாகவும் மற்றும் எளிதில் செரிமானமாகக்கூடியதாகவும் இருக்கும். இவ்வகை உணவுகள் நோயுற்றோர், உணவை செரிக்க இயலாதவர்கள், வயதானவர்கள் ஆகியோருக்கு அளிப்பது நல்லது. இளங்குழவிகளுக்கு இவ்வகை உணவுகள் சிறந்தது. தீமைகள்: நீராவியில் அவிக்க பிரத்யேகமான உபகரணங்கள் தேவை. இம்முறையில் ஒரு சில உணவு வகைகளை மட்டுமே சமைக்க முடியும். அழுத்த கொதிகலன் முறை: நீராவியை அதிக அழுத்தத்திற்கு உட்படுத்தி சமைக்கும் முறை அழுத்த கொதிகலன் முறை எனப்படுகிறது. இதற்கு உபகரணம் அழுத்த கொதிகலன் ஆகும். இம்முறையில் கொதிக்கும் தண்ணீரின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயர்த்தப்படுகிறது. அரிசி, பருப்பு, இறைச்சி, வேர்கள் மற்றும் கிழங்குகள் போன்றவற்றை பொதுவாக அழுத்த கொதிகலன் முறையில் சமைக்கப்படுகிறது. நன்மைகள்: கொதிகலன் முறைகளில் சமைக்கும்போது நுண்ணுயிரிகளும் அழிக்கப்படுவதால் உண்பதற்கு பாதுகாப்பானதாகவும் சுத்தமானதாகவும் உள்ளது. உணவு விரைவாக சமைக்கப்படுகிறது. அதாவது கொதிக்க வைத்த முறையை விட 1/3 கால அளவே தேவையாகிறது. தீமைகள்: இம்முறையில் நீண்ட நேரம் சமைத்தால் உணவின் தன்மை மாற வாய்ப்புண்டு. மேலும் உணவு தீந்து போவதற்கும் வாய்ப்புண்டு. உபயோகிக்கும் முறை, பராமரிக்கும் மற்றும் பாதுகாப்பும் முறை போன்றவற்றை தெரிந்திருந்தால்தான் இக்குறைகளை தவிர்க்க இயலும்.